பசங்களோட லஞ்ச் பாக்ஸில் ஒரு சூப்பரான சப்பாத்தி ரோலை என்னோட ஸ்டைலில் வாங்க பார்க்கலாம். ஒரு கப் சப்பாத்தி மிளகாய் கால் ஸ்பூன் சால்ட் போட்டு கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றி நல்லா பிசையும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சப்பாத்திக்கு தேவையான குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் சுடு தண்ணியில் அரை கப் வந்து காலிஃப்ளவரை போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் வேக வச்சிருந்த காலிஃப்ளவரை போட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி வச்சுருங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக எப்போதும் சப்பாத்தி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு சப்பாத்தி மேலே வந்து மைனஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவர் மசாலாவை அது மேலே வச்சு ஒரு ரோல் மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளான காலிஃப்ளவர் சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிட்டு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.